ஒரு சோப்பு தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றிற்கு வாடிக்கையாளரிடமிருந்து தொடர்ந்து ஒரு புகார் வந்து கொண்டே இருந்தது. புகார் என்னவென்றால், சில சமயம் சோப்புகள் இல்லாமல் வெறும் கவர் மட்டுமே உள்ளது என்பதுதான். கம்பெனி நிர்வாகம் இதற்கு ஒரு தீர்வுக்கான முடிவுக்கும் வந்தது. நிர்வாகத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் அனைவருமே ஒரு அறையில் இணைந்து ஆலோசனை கூட்டம் ஒன்றையும் நடத்தினார்கள். நிர்வாகத்தின் முதல்வர், சில சமயம் சோப்புகள் இல்லாமல் வெறும் காகிதம் மட்டுமே இயந்திரத்தால் கவர் செய்யப்படுகிறது என்றும், இதற்கு ஒரு நல்ல தீர்வு கூறுங்கள் என்றும் அங்குள்ள பொறுப்பாளர்களிடம் கூறினார். அதில் ஒருவர், நாம் ஒவ்வொரு இயந்திரத்தின் பக்கத்திலும் ஒரு வேலையாளை நிறுத்த வேண்டும். அவர்கள் ஒவ்வொரு சோப்பாக பரிசோதித்து பின்பு சோப்பு இல்லாமல் வரும் வெறும் காகிதத்தை தனியாக நீக்கிவிட வேண்டும் என ஆலோசனையும் கூறினார். மற்றொருவர், நாம் அவர்களுக்கு அதற்காகவே தனி சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கும். இது வேலைக்காகாது. வேண்டுமென்றால் இவ்வாறு செய்யலாம். சோப்பின் எடையை கணக்கிடும் ஒரு இயந்திரத்தை நாம் இயந்திரங்களோடு இணைத்து விடுவோம். அது எடையை கணக்கிட்டு எடையில்லாமல் வரும் வெறும் காகிதத்தை அகற்றிவிடும் என்றும் கூறினார். அங்குள்ள அனைவருமே இவரின் ஆலோசனையை கேட்டு கைத்தட்டினர், முதல்வரை தவிர. அவருக்கோ இவர்களின் யோசனை திருப்தி அளிக்கவில்லை. அந்த சமயம் அங்கு அனைவருக்கும் டீ கொடுத்து கொண்டிருந்த அந்த ஆபீஸ் பாய் இவர்களின் பேச்சைக் கண்டு சிரித்தான். அதை கவனித்த முதல்வர் அவனை அழைத்தார். தம்பி, ஏன் இப்போ இவர்களை பார்த்து நீ சிரிக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த ஆபீஸ் பாய், நான் அவர்களை பார்த்து சிரிக்கவில்லை, உங்களை நினைத்துதான் சிரித்தேன் என்றான். சிறிது குழப்பத்துடன், அதற்கு என்ன காரணம் என்று நான் தெரிஞ்சுக்கலாமா என்று அந்த நிறுவனத்தின் முதல்வரும் கேட்கிறார். நீங்கள் இவர்களையெல்லாம் எப்படிதான் இந்த கம்பெனியில் உயர் பதவியில் வச்சீங்களோ அதை நினைச்சுதான் சிரித்தேன் என்று அந்த ஆபீஸ் பாய் கூறினான். அங்கிருந்த அனைவருக்கும் அந்த ஆபீஸ் பாய் மீது கோபம் வந்தது, முதல்வரை தவிர. இங்கு வேலை பார்க்கறவங்களுக்கு டீ கொடுக்கிற சின்ன பையனி, நீ எங்களை பார்த்து ஏளனமா பேசுற, இவனை உடனே கம்பெனியை விட்டு வெளியே அனுப்புங்க சார் என்று அனைவருமே சத்தமிடவும் ஆரம்பித்தனர். முதல்வரோ அந்த ஆபீஸ் பாயிடம், ஏம்பா அவ்வாறு கூறினாய் என்று கேட்கிறார். இவர்கள் இருவர் கூறிய ஆலோசனையும் அதற்கு இங்குள்ளவர்களின் கைத்தட்டலையும் நான் பார்த்தேன், அதனால்தான் அவ்வாறு கூறினேன் என்றான் அந்த சிறுவன். இதை கேட்ட அனைவருமே, நீ என்ன எங்களை விட பெரிய அறிவாளியா, யோசனை சொல்ல வந்துட்டான், போய் டீ கொடுக்கிற வேலையை மட்டும் பாரு என்று அவனிடம் சத்தமிட்டனர். உடனே முதல்வர், அனைவரும் அமைதியாக இருங்கள், தம்பி நீ சொல்ல வந்தது சொல்லுப்பா என்று கூறினார். அந்த சோப்பு எல்லாம் கவர் பண்ணி வர்ற வழியில அதற்கு நேரா ஒரு ஃபேனை மட்டும் ஓட விடுங்க, ரொம்ப ஹை ஸ்பீடா அதிகமாக காத்து வீசக்கூடிய ஒரு ஃபேனை மட்டும் வைங்க. சோப்பு இல்லாமல் வர்ற வெறும் கவர் மட்டும் காத்துல பறந்தே விடும். இதற்கு ஏன் தேவையற்ற வேலையாட்களையும் இயந்திரங்களையும் வீண் செலவு செய்து வைக்க வேண்டும் என்று அவன் கூறினான். பின் அனைவரும் ஒன்றும் பேசவில்லை. முதல்வர் அவரை தட்டி கொடுத்து பாராட்டினார். அன்றைய தேதியிலிருந்து சரியாக 8 வருடங்கள் கழித்து அங்கிருந்த பொறுப்பாளர்களும் மற்றும் அந்த ஆபீஸ் பாயும் ஒரு நாள் மீண்டும் அந்த கம்பெனியில் காலடி எடுத்து வைத்தனர். அதனை தனக்குரிய அறையில் இருந்து கவனித்த நிர்வாகத்தின் முதல்வர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சிறிது பதட்டமடைந்தார். காரணம், பொறுப்பாளர்கள் அனைவருமே நிர்வாக பொறுப்பாளர்களாகவே அந்த கம்பெனிக்குள் நுழைந்தனர். ஆனால் அந்த ஆபீஸ் பாயோ ஒரு மிகப்பெரிய கம்பெனியின் முதல்வரையே எழுந்து வணங்கும் அளவிற்கு உயர்ந்திருந்தான். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சப்ளி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.